ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கிகா சாஃப்ட்வேரை நம்ம எப்படி லாகின் பண்ணுறது, அதாவது பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற யூசர் இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாகின் எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ஐடி, இமெயில் ஐடி, பேன் கார்ட். இது போல் உங்கள் ஐடி, இமெயில் ஐடி, பேன் கார்ட் மூணையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் இன்பாக்ஸ் அண்ட் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கும் அண்டு கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் உங்களோட பாஸ்வேர்ட் போயிருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் உங்கள் மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு வந்திருக்கும். சப்போஸ் மொபைலுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடியில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், லாகின் பாஸ்வேர்ட், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு ரெண்டு இருக்கும். அதில் லாகின் பாஸ்வேர்ட் மட்டும்தான் நம்ம இதில் கோட் பண்ண போகிறோம். இப்போது ட்ரேடிங் ஐடி போட்டுக்கங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இங்கே என்டர் பாஸ்வேர்டில் உங்கள் மொபைலுக்கு வந்தது இல்லையா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். இதே போல் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இது போல் நமக்கு சூஸ் இமேஜ் காட்டும். இந்த இமேஜ் வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம இப்போது இந்த ஃப்ளவரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் 5 சீக்ரெட் கொஸ்டின்ஸ் கேட்கும். நெக்ஸ்ட் லெவல் அடுத்தது உங்களுக்கு 5 சீக்ரெட் கொஸ்டின்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் 5, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது போல் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும். நம்மளோட ஆன்சர்ஸை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொரு தடையும் நம்ம லாகின் பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கும். அந்த கொஸ்டினை நம்ம வந்து ரெண்டு கொஸ்டின் நம்ம சரியாக ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வந்து ட்ரேட்குள்ளேயே நம்ம போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் ஆன்சர் மாறி மாறி கேட்கும் போது சில சமயம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே போல் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் நேம் வந்து ரத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் போட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் இதை விட பெட்டர் வே என்னென்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு லெட்டர், அதாவது இ அப்படின்னு போட்டு சேவ் கொடுத்துட்டு, சேவ் கொடுக்க தேவையில்ல. 5 ஆன்சர்ஸை நீங்கள் ஃபில்லப் பண்ண பிறகு தான் நீங்கள் சேவ் கொடுக்கணும். இப்போ செகண்ட்லேயும் இ, தேர்ட்லேயும் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துக்குமே ஈன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் 5 கொஸ்டின்ஸை நான் செட் பண்ணிட்டேன். கொஸ்டின் ஆன்சரை இப்போ சேவ் கொடுக்குறேன். டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் இப்படி வந்த பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது நம்ம லாகின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஐடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃப்ளவர் இருக்கும், அதில் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஐடி போட்டு நம்ம ஃப்ளவர் சூஸ் பண்ணியாச்சு. நம்ம என்ன ஃப்ளவர் சூஸ் பண்ணமோ அந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்தது இல்லையா, அந்த பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னா
நம்மளோட க்வெஸ்சன் ஆன்சர் கேட்கும். இப்போது நம்ம க்வெஸ்சனுக்கு என்ன பண்ணோம், எல்லா க்வெஸ்சனுக்கும் ஒரே ஆன்சர் தான் பண்ணோம், என்ன பண்ணோம், இ பண்ணோம். ஸோ நம்ம இயை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. சைன் இன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர்டு ஆர் யூசர் லாகின் ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் சேஞ்ச் த பாஸ்வேர்ட். அப்போது பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆனாலும் இதே போல் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், ஆனால் இந்த ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் வராது. இந்த மாதிரி ஃபார்வேர்ட் நம்ம வந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம போகும்போதும் இதே மாதிரி வரும். யூசர் லாகின் இன் ஃபஸ்ட் டைம், இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம இது பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் பாஸ்வேர்ட், நம்ம மொபைல் நம்பருக்கு வந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறோம். அப்புறம் நமக்கு தேவையான பாஸ்வேர்ட், நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் நம்ம செலக்ட் பண்ணி இதில் போட்டுக்க போகிறோம். நமக்கு தேவையான பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் இருக்கணும், 6 கேரக்டர்ஸில் இருக்கணும். பாஸ்வேர்ட் சுட் பி அரித்மெட்டிக் அல்ஃபா நியூமரிக். பாஸ்வேர்ட் சுட் பி அல்ஃபா நியூமரிக், அதாவது அல்ஃபபேட்டிக்கில் இருக்கணும். அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸில் இருக்கணும், 6லேருந்து 12 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். சேம் பாஸ்வேர்டே மறுபடி போடக்கூடாது. லாஸ்ட் 3 பாஸ்வேர்ட் வந்துட்டு சேம் பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, 5th பாயிண்ட்டு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒரு டாட்டோ அல்லது கமா அல்லது அண்டர் ஸ்கோரு இல்லை அட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அதில் சேர்க்கணும். பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 14 days ஆகும், ஒவ்வொரு 14 days நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ரோஸ் அட்டு 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்டில். ஸோ இதே போல் லெட்டர்ஸில் இருக்கணும் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்புறம் நம்பர் 3லேயும் இருக்கணும். இப்போ நம்ம சப்மிட் கொடுக்க போகிறோம். பாஸ்வேர்ட் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி, பாஸ்வேர்ட் வில் பி எக்ஸ்பைர்டு இன் 14 days. 14 days நமக்கு பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடலாம். இப்போது நம்ம என்ட்ரு ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலு அங்கே அடுத்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எப்போதுமே லாக் அவுட் பண்ணாமல் நம்ம எப்போதுமே இதை விட்டு வெளியாகக்கூடாது. லாக் அவுட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற 3 உள்ள அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதே போல் உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். அடுத்தது நம்ம நார்மலாக, இது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து லாகின் பண்ணுறது இல்லையா, நார்மலாக நம்ம எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் உங்கள் ஐடி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டிக் மார்க்கு, நம்ம ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்ட், ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்ட் ரோஸ் அட்டு 1 2 3 அதை நம்ம இங்கே டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு க்வெஸ்சன் ஆன்சர் எப்போதும் போல் நமக்கு கேட்கும். நம்ம ஒரே ஆன்சர் தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா சீக்கிரமாக நம்ம என்ட்ரு ஆகிறதுக்காக. ஸோ டைப் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சைன் இன் ஆயிரும். ஓகே, இப்போது வெளியாகிறதுக்கு லாக் அவுட் கொடுத்துறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.